நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். பாமுகத்தில் மீண்டும் தோன்றுகிறோம். பா எம்மவர் ஒளிமுகம், பாரெல்லாம் பாமுகம். இன்று 84வது பயணம் பகிர்வும் நிகழ்ச்சிக்குள் நுழைய போகிறோம். சிறப்பாக இன்றும் ஒரு பெரும் ஆற்றலாளியை சந்திக்க போகிறோம். வாழ்நாளில் தன்னுடைய இலக்குகளை நோக்கி பயணித்து சாதனை படிகளை தடம் பதித்த இன்னும் ஒருவரை காணுகிற ஒரு சந்தோஷம். ஆனால் நமக்கு இருப்பதோ நேரச்சிறை. அந்த சிறைக்குள்ளும் அவருடைய பதிவுகளை மெல்ல பதிவோம். பதிவுகளைங்கிற போதுதான் ஒரு ஞாபகம், இவர் நிறைய பேரை, நிறைய கலைகளை, நிறைய படைப்புகளை எல்லாம் பதிவு செய்தவர். ஆகவே அவரை பதிவு செய்வது இந்த நிகழ்ச்சிக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. ஜெயானந்த் அவர்களே, இன்றும் அந்த வாழ்த்தோடு இன்றும் ஒரு அதிதியை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறீர்கள். சிறப்பாக உங்களையும் அதிதியையும் சேர்த்தபடி வணக்கம் சொல்லி வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் நடாமுகன். வணக்கம் சண்முகம் சுப்பிரமணியம். டென்மார்க் சன் என்று அழைக்கப்படுகின்ற பண்கலை வித்தரான சன் அவர்களை நீங்கள் எஃப்ஏடி லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகம் மூலம் ஜூம் எல்லாம் பயணம் பாயிரும் என்ற நிகழ்வுக்கு பங்கு பெற்ற டென்மார்க்கிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்துல கூப்பாயில பிறந்து அங்கே படித்து முதலாம் வகுப்பு தொடங்கி ஐந்தாம் வகுப்பு படித்து முடித்து விட்டு கிறிஸ்டியன் காலேஜில் படித்துட்டு கோயில் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜுக்கு வந்து படித்திருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் 1965 பேராதனை பல்கலைக்கழகத்தில் ரெண்டு வருஷங்கள் படித்திருக்கிறீர்கள். சினிமா துறையில் இறங்குவதற்காக தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டு தற்போது கதாசிரியர், பட இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகரான பல துறைகளில் பல்கலை வித்தகராக சிறப்பு பெற்று வந்திருக்கிறீர்கள். தங்கெல்லாம் அறிமுகம் செய்திருந்தா நீங்கள் அங்க இருக்கும்போது நாங்கள் வந்தோம், நீங்கள் பட தயாரிப்புக்காக போய்விட்டீர்கள்னு சொன்னார். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை வரவேற்றுக் கொண்டு பாயிரும் பகிர்தல நடாமன் அவர்களோடு ஜெயநடேசன் அவர்கள் ஒரு சுற்று அறிமுகத்தை தந்திருக்கிறார். நன்றி. நன்றி ஜெயநடேசன் அவர்களே. உற்சாக வணக்கம் சண்முகம். வணக்கம். வணக்கம் அவர்களே. வாங்க வாங்க அண்ணா, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதல்ல தூர இருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறையவே, ஆனால் இன்னும் நிறைய அறிந்து கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பதிவுகள் அறிந்து கொள்ள ஆவல். முதல்ல சண்முகம், பின்பு ஷன். இப்போது நான் நினைக்கிறேன் ஷன் டென்மார்க் அடையாள குறிகள் உங்களுக்கு நீள்கிறது. எப்படி இன்று உங்களை நாங்கள் அழைப்பது? அது டென்மார்க் ஷன் என்று நான் பெயர் போட்டது காரணம் என்ன, ஏராளமான ஷன்கள் இருக்கிறார்கள். நான் ஆரம்பிக்கும் போது பாருங்க, நான் இலங்கையில ஒரு 50-60 வரை பீட்டர் சண்முகதாசர் இருந்தார். அவரை தான் எல்லாரும் ஷன் என்று அழைப்பார்கள் அதுவரை. அப்ப அவர் போன பிற்பாடு அப்ப நான் சண்முகம் என்ற பேர் சண்முகத்தை நான் சுருக்கி ஷன் என்று போட்டேன். அப்ப நான் இலங்கையில இருக்கும்போது ஷன் என்றா எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் அந்த பெருமை காண்டி சொல்ல இல்லை. அப்போ நான் அந்த திரைத்துறை சிங்களத்துல சரி தமிழ்ல சரி, நான் ஆரம்பித்ததே சிங்களத்துலதான். அப்படியே எல்லா அந்த துறையில் இருந்தபடியா இலகுவாக என்னை அடையாளம் கொண்டார்கள். நாளடைவில் பல கலைஞர்கள், பல எழுத்தாளர்கள், பலர் எல்லாரும் ஷன் என்ற பெயரில் வந்தார்கள். அது மிகவும் சந்தோஷமான விஷயம். அப்போ அந்த ஷன் என்றுடனே எல்லாருக்குமே ஒரு குழப்பம், யார் இந்த ஷன் என்றதுதான். அப்ப அதற்காகத்தான் நான் இங்க டென்மார்க் வந்த பிற்பாடு நான் டென்மார்க் ஷன் என்ற புனைப்பெயரை பாவித்தேன். இதுக்கும் இந்த பெயருக்கும் ஒரு காரணம் வந்து தம்பி ஐயா தேவதாசன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர் ஒரு மிகவும் பிரபல்யமானவர். இலங்கையில அந்த சினிமா வரலாறு அதெல்லாம் எழுதி, புத்தகங்கள் எல்லாம் எழுதி, அவர் ஒரு சிறந்த கலைஞர். அவர்தான், அவரோட நான் பேசும்போதுதான் அவர் சொன்னார், அப்ப நாங்கள் டென்மார்க் ஷன் வச்சுட்டோமே என்று சொல்லி. அப்ப அவரும் ஒரு காரணம் இந்த டென்மார்க் ஷன் ரெண்டு பேர் வர்றதுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, நான் உங்களே எங்க கனடாவில 90 கடைசியிலோ 90களிலோ 2000 ஆரம்பத்திலோ நான் உங்களை பார்த்தேன், நான் உங்களுக்கு சந்திச்சேன். நான் அந்த ஒரு சிறிய அறிமுகத்தோடு தான் நாங்கள் நீண்ட நேரம் பேசவில்லை என்றும் ஞாபகம். நான் சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாக தவறாகவும் இருக்கலாம். உங்களுடைய யூடியூப், இப்போ அதை பற்றி நாங்கள் இறுதியில பேசுவோம். பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை பற்றி நிறைவிலே பேசுவோம். டி என் எம்ஏஆர்கே
SHAN என்று ஒரு வார்த்தையாக வரும். இன்று அது முக்கியம், காரணம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அது யூடியூப். அப்ப அதனூடாக நாங்கள் எல்லாரும் எல்லாரையும் எங்களுடைய வெளிகளுக்குள் கொண்டு வருகிறோம். அவை உறவுகள் அதை பதிந்து வைத்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கோப்பாய் கிறிஸ்டியன் காலேஜ் அல்ல, நீங்க இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தின் பேர் சொன்னார், மத்திய கலவன் பாடசாலை. அது முன்பு நாவலர் பாடசாலை என்று அழைக்கப்பட்டது முன்பு. ஆஹா, நான் நினைக்கிறேன் அவர் நாவலர் ஆர்ம நாவலர் அவர்கள் என்னுடைய தந்தையார் ஒரு வைத்தியர். அப்ப அவர் இந்த பணியின் நிமித்தம் அவரை ஒவ்வொரு இடங்களுக்கு மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அப்போ நான் காரைநகரில் அவர் வேலை செய்யும் போது நான் காரைநகரில் தான் பிறந்தேன். பிறந்து அங்கு சுமார் ஒரு வருட காலம்தான். பிறகு அவருக்கு மட்டக்களப்புக்கு மாறுதல் வந்துவிட்டது. அப்போ அங்கேயும் ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் அங்கே நான் வளர்ந்தது மட்டக்களப்பு என்று சொல்லலாம். அப்படியே அதன் பிறகு பூநகரியில் வந்தார். பூநகரியிலிருந்து என்னுடைய தந்தையார் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்று கோப்பாய்க்கு வந்து இந்த கோப்பாயில நான் பாடசாலை எல்லாம் ஆரம்பித்தது, பள்ளிக்கூடம் எல்லாம் ஆரம்பித்தது எல்லாம் கோப்பாயில தான். ஓ, அப்ப காரைநகர் நீங்கள் அவர் தொழில் நிமித்தம் இருந்த போது பிறந்த ஊர். அதனால உங்கள உரிமை உள்ள ஊர் என்று எதை சொல்லுவீங்க? கோப்பாய். கோப்பாய் இன்னும் கோப்பாய் தான். எனக்கு அங்க அங்க ஒரு சிறு சிறு காணி ஒன்று இருக்குது. இன்னமும் ஒரு சிறு காணி, அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எழுதிவிட்டேன். அப்போ எங்களுடைய அந்த அடி இருக்க வேண்டும் தான், அதாவது எங்களுடைய வேர் என்று சொல்லுவோம், அந்த வேர்கள் இருக்க வேண்டும், அந்தந்த இடங்களில இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய அடியையும் எங்களுடைய வேர்களையும் இழக்கக்கூடாது. கண்டிப்பாக, கண்டிப்பாக, நிச்சயமா. நான் உங்கள் பக்கத்திலிருந்து இணைவை நோக்கி போயிட்டுல விரும்புறாயில் என்னுடைய அடிக்கடி வருவேன். நிச்சயமாக எங்களுக்கு பரிகாரியாரும் கூட கோப்பை ஆஸ்பத்திரிக்கு தான் வருவோம். கிருஷ்ண கோயில்ல ரொம்ப பழக்கப்பட்ட இடங்கள் சின்ன வயசுல. இப்போ அப்பா மருத்துவர் என்று சொன்னீங்க, அவர் எந்த துறை சார்ந்து மருத்துவராக? இப்போ உதாரணமா ஆயுர்வேதமா அல்லது புது புது இல்ல அரசாங்க அந்த இதுதான். அதாவது முந்தி பாருங்க, அந்த அந்த காலத்துல டாக்டர்ஸ் அப்போதைக்கு அதாவது ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் சொல்லுவார்கள். ஆமா. அப்ப என்னுடைய தந்தையார் அவர் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், அந்த காலத்துல அப்போதைக்கு என்று சொல்லுவோம் அவர் சொல்லுவார்கள். அதுதான் அவர் ஆங்கில வைத்தியர். இன்று நேர்கள் சிலர் காத்திருக்கிறார். ஜெர்மனில இருந்து தவமலர் கல்விராஜன் அவர்கள், வணக்கம். வணக்கம் அதிபர் அவர்களுக்கும், வணக்கம் டென்மார்க் சன் அவர்களுக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் எல்லோம் எல்லாத்தையும் இன்றுதான் அறிந்து கொண்டேன். ஆனா பாடல் முழுவதுமே இலங்கையில் இருக்கும் போது கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று உங்களை பார்த்தபோது இன்றும் அதே குரலாக மிக அழகாக பாடுகிறீர்கள். நல்ல உண்மையாக உங்கள் வாழ்க்கையை நினைத்த போதுதான் நினைத்தேன். இன்று உங்களை பார்த்த போது எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. பாடலை கேட்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் கேட்டுக்கிறோம், முகத்தை காணவில்லையே என்று இன்று கண்டபோது மிக மிக ஆனந்தம். தியானதேசனுக்கு மிக மிக நன்றி கூறி, அதிபருக்கு நன்றி கூறி, டென்மார்க் சன்னவர்களே உங்களுடைய மத்திய பக்கத்தையும் நாம் கேட்க ஆவலாக இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டபடி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சப்ஸ்கிரைப் அண்டு சிவப்பு நிறத்திருந்தால் தயவு செய்து அதை அழுத்துங்கள். அத்துடன் ஒரு மணி வரும், அதையும் அழுத்துங்கள். அழுத்தியவுடன் சப்ஸ்கிரைப்டு என்று சொல்லி கருப்பு நிறத்தில் வரும். மிக்க நன்றி.